தமிழ் டிவி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கம். இன்றைய ராசி பலன் பகுதியில் நாம் முதலில் கிரகநிலையை பார்ப்போம். இன்று சனிக்கிழமை, மிதுனத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய், துலாம் ராசியில் சூரியன், விருச்சிகத்தில் குரு புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சந்திரன் சனி கேது. இதுதான் இன்றைய கிரக நிலவரம். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் சற்று போட்டி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். போட்டி அப்படின்னா, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு போட்டி கொடுக்கக்கூடிய வகையில் யாராவது ஒருத்தர் செயல்படுவாங்க, உங்களுடைய திறமையை வந்து சோதிப்பாங்க. உங்களுடைய வேலை விஷயத்தில் போட்டியை உருவாக்கி உங்களுடைய திறமையை நிரூபிக்க சொல்வாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வரலாம். அதுக்காக எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, இதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த வகையிலையும் பிரச்சனை கிடையாது. குருவோடு சேர்ந்துருக்கு சந்திரன், அதனால் ஆரோக்கிய குறைபாடு கிடையாது, நல்லாவே இருக்குது ஆரோக்கியம். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் மனக்கசப்பு வராமல் பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய ஜனன ராசியிலேருந்து மேஷராசிலேருந்து ஏழாம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட சற்று மனக்கசப்பு வரலாம். எச்சரிக்கை தேவை, கவனமுடன் செயல்படுங்கள், நல்ல நாளாக இருக்கட்டும். அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டில் ராகு, ஐந்தில் செவ்வாய், ஏழாம் வீட்டில் முக்கியமாக குரு புதன் சுக்கிரன் என்ற மூன்று சுபகிரகங்கள் இருந்து தன்னுடைய சொந்த ராசியை பார்வையிடுவதால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அசுப பலன்கள் நீங்கி சுபபலன்களே கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு நிறைய பேர் பயமுறுத்திருப்பாங்க ரிஷபராசியை, அஷ்டம சனி நடக்குது, அஷ்டமத்தில் கேது இருக்குது, ஆயுள்காரங்க எட்டில் இருக்காரு, அதனால் பிரச்சனை, பத்தாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிட்டாரு, உங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு உங்களை பயமுறுத்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், திடீர் திடீர் என்ற திருப்பு முனை வரும், புதிய புதிய சவால்களை சந்திப்பீங்க, புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும், அதை பயன்படுத்திக்கங்க. ஆனால் புதுசு புதுசாக வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சவாலாக இருக்கும், அதை சவாலை ஏற்று அதில் வெற்றி அடைவீர்கள். இதில் திண்ணம், இந்த விஷயத்தை மனசில் பதிச்சுக்கோங்க. எந்த தோல்வி வந்தாலும் தோண்டு போயிடாதீங்க, அதை வந்து படிக்கட்டாக பயன்படுத்தி எதிர்நீச்சல் போட்டு போய்கிட்டே இருங்க, வெற்றி நிச்சயம். அடுத்து மிதுனராசி ஜென்மராசியில் ராகு, ஏழில் சனி கேது சந்திரன் இவ்வாறு அமைந்திருக்கிற ராசி மிதுனராசி. நான் எப்பவும் சொல்வது போல இவர்கள் ஏதாவது ஒன்று சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். கொஞ்சம் தூங்க சொன்னால் கூட தூங்க மாட்டாங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது பிடிக்காது, ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி குணம் படைத்தவங்க மிதுனராசிக்காரங்க, நல்ல குணம் படைத்தவங்க தான், ஆனால் ரொம்ப சிந்தனை ஜாஸ்தி. அந்த சிந்தனையை தவிர்த்து நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நடைமுறைகளை சந்தித்து அதை சிந்தித்து செயல்பட்டாங்கன்னா இந்த நாள் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் இருக்கும், எல்லா விதத்திலும் லாபகரமான நாளாக இருக்கும். பொருளாதார ரீதியிலையும் சரி, மன ரீதியிலையும் சரி, உடல் ரீதியிலும் சரி, உறவுகள் ரீதியிலையும் சரி. எனவே பயன்பாட்டுக்கு மிகுந்த நாளாக பயன்படுத்திங்க இந்த நாளை மிதுனராசிக்காரங்க. அடுத்து கடகராசி
கடகராசி அப்படிங்கும் போது ராசியாதிபன் சந்திரன் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்காரு, நாளை ஏழாம் வீட்டுக்கு வருவார். இன்று ஆறாம் வீட்டில் இருக்கிறார், சனி கேதுவோட சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல குரு, புதன், சுக்கிரன், எனவே நன்மைகள் தான் அதிகம் காணப்படும் உங்களை பொறுத்த வரைக்கும். எந்த விஷயம் எந்த விதத்தில் உங்களுக்கு தீமைகள் தெரியலை. உங்களுடைய சொல் செயல் மற்றும் ஒருமைப்படுத்திக்கிங்க, சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும், மாற்றி செய்யக்கூடாது, தப்பாக போயிடும், பிறகு தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க உங்களை, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்யுங்க. அந்த மாதிரி விஷயத்தை இன்றைக்கி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும், வெற்றியே கிட்டும் அனைத்து விஷயங்களிலும், இது சந்தேகம் இல்லை. சிம்மராசி நேயர்கள், தன்னுடைய ராசியாதிபதியான சூரியன் இம்மாதம் முழுவதும் மூன்றாம் வீட்டில் நீச்சம் பெற்று காணப்படுகிறார், தப்பு இல்லை. மூணாம் வீடு வந்து மறைவுஸ்தானம், மறைவுஸ்தானத்தில் ராசியாதிபதி நீச்சம் ஆகுது, தப்பு இல்லை. நீச்சம் பெற்று வலிமை பெறுறாரு, அதை வந்து தூய்மையாக பயன்படுத்திக்கிங்க, நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கிங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால வாக்கு வன்மை கூடும், சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. அதே நேரத்தில் பிறருக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். இந்த விதமான நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால இந்நாள் உங்களுக்கு பொன்னாளாக தான் இருக்குமே தவிர எந்த வகையிலையும் பின்னோக்கு நாள் கிடையாது. நிச்சயமாக இந்த நாள் ஒரு பொன்னாள். கன்னிராசிக்கு ஜென்மத்தில் செவ்வாய், இரண்டில் சூரியன், மூன்றில் புதன் சுக்கிரன் குரு, இதெல்லாம் கன்ஜெக்ஷனாக இருக்கு. சுகஸ்தானத்தில், முக்கியமாக சுகஸ்தானத்தில் சனி சந்திரன் கேது இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருப்பீங்க, நிதானமாக இருப்பீங்க, வாழ்க்கை துணைவரை புரிஞ்சுப்பீங்க, செயல்பாடுகள் சரியாக இருக்கும், உங்கள் முடிவுகள் சரியாக இருக்கும், எந்த வகையிலையும் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. ஒரே ஒரு விஷயம், வேலை வேலைக்கு சரியான ஆகாரம் எடுக்கணும், உங்கள் உடல் நலனை மட்டும் பக்குவமாக பார்த்துங்க. எந்த வகையிலையும் திருப்தி இல்லாமல் இல்லை, இன்னைக்கு எல்லா வகையிலையும் திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருங்க. துளாராசியில் ஜென்மத்திலே சூரியன் நீச்சம் பெறாரு, தப்பு இல்லை, நல்லது தான். தன குடும்ப வாசஸ்தானத்தில் குரு, புதன், சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா நல்லதே பேசுங்க, கெட்டது பேசாதீங்க இந்த சூழ்நிலையில். ஏன்னா எது நீங்கள் பேசுகிறீங்களோ அது நடந்துடும், அந்த மாதிரி நேரம் இது. நல்லதை பேசுங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதையே செய்ய நினைச்சுக்கங்க, கெட்டதை வந்து துளியளவு கூட நினைக்காதீங்க, அது உங்களுக்கே நல்லதில்லை. உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் சனி கேது சந்திரன், அதனால் உங்களுக்கு ஜெயந்தான், எல்லா வகையிலையும் ஜெயந்தான். உங்கள்கிட்ட போட்டி பந்தயங்கள்னு யாராவது இந்த நேரத்தில் வந்தாங்கன்னா நீங்கள் தான் வெற்றி அடைவீங்க. காம்படிஷன் சக்ஸஸ் நிறையா இருக்குது. மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்களாம் இப்போ சரண்டர் ஆகிடுவாங்க உங்கள்கிட்ட, நேரடியாக யாரும் உங்களை எதிர்க்க மாட்டாங்க, மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்க இப்போ உங்கள்கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய நேரம். எனவே அனைத்து விதத்திலும் நன்மைகள் கலந்து காணப்படுது, பயன்படுத்திக்கங்க. விருச்சிகராசி நேயர்கள் எப்போதுமே கொஞ்சம் பொறுமையாகவும் இருப்பாங்க, நிதானமாகவும் இருப்பாங்க, ஆனால் எந்த நேரத்தில் கோவப்படுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அளவாக தான் பேசுவாங்க, சரியாக பேசுவாங்க, தப்பு இருக்காது அதில். அந்த மாதிரி குணம் படைச்சவங்க நீங்கள். கொஞ்சம் அதிகமான பாசமும் அதிகமான பரிவும் கொண்டவங்க, இரக்கமும் கொண்டவங்க, அப்பேற்பட்ட உங்களுக்கு ஜென்மத்தில் குரு, புதன், சுக்கிரன் இருக்கிறனால அனைத்து வகையிலும் நன்மைகள் நிறைந்து காணப்படுது. உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கிரன் ஜென்மராசியில் சஞ்சரிக்கிறதுனால, இரண்டில் சந்திரனும் இரண்டில் போனதுனால உங்களுக்கு உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாகவே காணப்படுது.
எந்த வகையிலையும் பாதகம் இல்லை. பொறுப்போடு இருங்க, பொறுப்போடு செயல்படுங்க, அடுத்தவங்கள சரியாக புரிஞ்சுக்கோங்க, தவறாக புரிஞ்சுக்காதீங்க. அது மட்டும் இன்றைக்கி முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் அதை வந்து தொடரணும். மற்றபடி எல்லா பலன்களுமே சுப பலன்களாகவே இருக்குது, சுபம் நடக்கும், சந்தேகம் இல்லை. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி கேது சந்திரன் ஏழில் ராகு, திடீர் திடீர்னு சில சூழ்நிலைகள் மாறும், உங்களுக்கே தெரியாது. நீங்கள் ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க, திடீர்னு அந்த நிலை மாறிடும், நீங்கள் எதிர்பாராத வகையில் தலைகீழாக மாறிடும். அது நல்ல பலனாகவும் இருக்கலாம், சில நேரத்தில் தீய பலனாகவும் இருக்கலாம். அதை நீங்கள் யூகிச்சு புரிஞ்சுக்கணும், பயப்படக்கூடாது. மாற்றங்கள் எப்போதுமே உங்கள் ராசிக்கு நல்லதாக தான் இருக்கும். அந்த மாதிரி நேரம் போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அது கம்பி மேலே நடக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் உங்களுடைய ராசியாதிபதி ஜென்மத்திலே சஞ்சரிப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும், உங்களுடைய உடல் சௌகரியங்கள் நன்றாக இருக்கும், பொதுஜன தொடர்பு நன்றாக இருக்கும். இப்படி பற்பல வகைகளையும் உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்குது. உணர்ந்து செயல்படுங்க, நன்மை நடக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதியான சனி 12 இருப்பதால், கேதுவுடன் சேர்ந்து இருப்பதால் ஒன்றும் தப்பு இல்லை. சந்திரனும் அங்கே இருக்காரு, ராகு அங்கே இருக்காரு. நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து ஒன்று நீங்கள் உறவினர்களோட சந்தோஷமாக இருப்பீங்க, அல்லது தோழர்களோட சந்தோஷமாக இருப்பீங்க, அல்லது சக பணியாளர்களோட சந்தோஷமாக இருப்பீங்க, அல்லது யாருடையாவது சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவு கிடையாது. உங்களுடைய பணியை வந்து திட்டமிட்டு செய்யுங்க, திட்டமிட்டு போங்க. என்ன வருதோ அதை சுலபமாக ஏற்றுக்கங்க. வரக்கூடிய விளைவுகளிலிருந்து தப்பிக்க நினைக்காதீங்க, அதை எதிர்கொள்ளுங்க, நன்மையாகவே நடக்கும் அனைத்து வகையிலும். கும்பராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான். ராசிக்கு 11 இடத்தில் சனியும் அதே 11 இடத்தில் கேதுவும் கலந்திருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 மாதங்களாகவே கொஞ்சம் நீங்கள் சுணக்கமாகவே காணப்படுறீங்க. அதுலேருந்து வெளியில் வாங்க, மந்தகதியிலேருந்து வெளியில் வாங்க, சுறுசுறுப்பாக செயல்படுங்க. ஏன்னா நேர காலங்கள் உங்களுக்கு நன்றாகவே இருக்குது, அதை நீங்கள் உணரணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஏன்னா கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இருக்குது, உங்களுக்கு எந்த வகையிலையும் உங்களுக்கு தோற்று போகிற மாதிரி இல்லை. அதனால தான் சொல்கிறேன், முதல்ல உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க, சக மனிதர்களை வந்து புரிந்து நடந்துக்குங்க, நன்மைகள் நடக்கும், வெற்றிகள் கிட்டும், பண வரவு நன்றாக இருக்கிறது, அமோகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாளை. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆகிறாரு, இந்த குரு பயிற்சி கூட விசேஷமாக இருக்கும். அதனால் எங்கே பார்த்தாலும் குரு பயிற்சி, குருவுக்கு வந்து பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு போயிட்டுருக்கு. நீங்களும் போய் பரிகாரம் பண்ணிக்கலாம், பண்ண வேண்டான்னு சொல்ல, பண்ணிக்கலாம். உங்களுக்கு ராசியாதிபதி குருவாக இருக்கிறதுனால தாராளமாக போய் குருகுலா சன்னதியில் பரிகாரம் பண்ணிக்கலாம், இன்னும் நன்மைகள் அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சொந்த பிரச்சனையாக இருக்கட்டும், வெளிவட்டார தொடர்பாக இருக்கட்டும், எந்த வித வேலையாக இருக்கட்டும், பொருட்கள் வாங்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் அசட்டையாக இருப்பீங்க, மேம்போக்காக இருப்பீங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கவனத்தை திசை திருப்பாதீங்க, உங்களுடைய தொழிலில் கவனம் செலுத்துங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கவனம் செலுத்துங்க. கவனம் செலுத்தி உங்கள் உடம்பை வளைச்சி நன்றாக வேலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய அற்புதமான பலன். இதை மனதில் வைத்து செயல்படுங்க, வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயம், வெற்றி நிச்சயம். இறுதியாக இன்று
ரிஷபராசிக்கு சந்திராசிரமம் முடிந்து மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் தொடங்குகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திராசிரமத்தை எப்படி அணுக வேணும்னு சொல்கிறேன். அவங்க ஏற்கனவே கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்காங்க, இல்லை சந்திராசிரமம்னு சொன்னால் ரொம்ப பயப்படுவாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி புதன் சரியாக செவ்வாய் வீட்டில் உட்காந்துட்டுருக்காரு ஆறில், உங்களை ரெண்டுக்கு அதிபதி சந்திரன் சனி பகவானோட சேர்ந்துட்டார் ஏழில், அதனால் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். இந்த சந்திராஷ்டமம் வர்றதுனால ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், புத்தி பேதளிக்கும், முடிவுகள் சரியாக எடுக்க முடியாது, கஷ்டப்படுவீங்க. இதுக்கெல்லாம் ஒரு சிறிய விஷயம் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில், வேறு எங்கேயும் நீங்கள் போக வேணாம், விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகருக்கு உங்களால் முடிந்த பூவை கொடுத்து உங்கள் பேர் ஒன்று சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, முடிந்தால் நெய் விளக்கு ஏற்றுங்க, அவரை தினசரி முடிந்த அளவு காலையில் தரிசனம் பண்ணுங்க. இன்னும் ரெண்டு நாளைக்கு சந்திராஷ்டமெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, நன்மையே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி அடைவீர்கள். எனவே இந்த ராசி பலனை இத்துடன் முடித்து கொண்டு தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.